இரு இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவுக்காக நம்மையே தயார் செய்கிற திருவருகை காலத்தின் முதல் வாரத்திலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒன்று கூடி இருக்கிறோம். இது இந்த குட் மார்னிங் ஜீசஸ் இறைச்செய்தி மூலமாக இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். அன்புக்குரிய இந்த நாளில் சிறப்பான விதத்தில் உடல் உள்ள நோயினால் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி 8:5-13 வரை உள்ள இறை வார்த்தையிலே, இயேசு கப்பர்நாமுக்கு சென்ற பொழுது நூற்றுவ தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டு வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவ தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீ என்னுடைய வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதி இல்லாதவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன், என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவரிடம் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ரேல் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலிருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவளோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்க்கவும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்று தலைவர் நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்த நேரமே அவனுடைய பையன் குணமடைந்தான். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். அன்புக்குரியவளே, ஆதியிலே வார்த்தை இருந்தது. அவ்வார்த்தை கடவுளோடு இருந்தது. வார்த்தையே கடவுளாயும் இருந்தது என்று யோவான் நற்செய்தி 1 நாம் வாசிக்கின்றோம். கடவுளின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு படைப்பாற்றல் உண்டு என்று தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம். இந்திய நற்செய்தியில் நூற்றுவ தலைவன் இயேசுவிடம், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் குணமடைவான் என்று சொல்கிறார். நூற்றுவ தலைவர் இயேசுவின் வார்த்தையின் சக்தியை உணர்ந்ததாலும், அவருடைய வார்த்தையிலே நம்பிக்கை வைத்திருந்ததாலும் அவருடைய பையன் நலமடைந்தான். இயேசுவின் வார்த்தைகளைப் போல நம்முடைய வார்த்தைகளும் பிறருக்கு நலத்தையும் மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஆறுதலையும் தன்னம்பிக்கையும் வளர்ச்சியையும் தருகின்றனவா? நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழ்நிலை, நம்முடைய வாழ்வின் பொய்யான வார்த்தைகள், கொடூரமான வார்த்தைகள், வதந்தியை பரப்பக்கூடிய வார்த்தைகள், பயனில்லாத வார்த்தைகள் ஆகிய நான்கும் இடம்பெறக்கூடாது. கடவுளின் வார்த்தையை நம்பி அவருடைய பார்வையிலே நலமானதை செய்து அவருடைய கட்டளைகளை நாம் வாழ்வாக்கினால் நோய்களை குணமாக்குவதாக கடவுள் மோசேக்கு வாக்குறுதி தருகிறார். ஏனெனில் அவர் குணமாக்கக்கூடிய ஆண்டவர். விடுதலை பெண்ண புத்தகம் 15:26 வாசுகிறேன். எனவே இயேசுவின் வார்த்தை மேல் மட்டுமே நம்பிக்கை வைப்போம். அப்போது நமது வார்த்தையும் பிறருக்கு நலன் தரும் மருந்தாக அமையும். என்னை அனுப்புக்கிறவே, இது வந்த நாளிலே நாம் பேசக்கூடிய நம்முடைய வார்த்தைகள் பிறருக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய, ஆறுதல் ஊட்டக்கூடிய, நல் மருந்தாக அமையக்கூடிய வார்த்தைகளாக அமைய சிறப்பாக ஜெபிப்போம். இனி அன்புக்குரியவளே, இது இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகள் வாழ்வதற்கூடிய வார்த்தைகளாக, நம்முடைய வார்த்தைகள் மற்றவருக்கு ஆறுதலை தரக்கூடிய வார்த்தைகளாக அமைய இந்த நாளில் சிறப்பாக ஜெபிக்கலாமா? ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான். நீ என்னுடைய வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல என் ஊழியை நலமடைவான். அந்த
நூற்றுவ தலைவன் சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லுவான். ஆண்டவரே, என்னுடைய இல்லத்தில் வர நான் தகுதி இல்லாதவன், தகுதி இல்லாதவள், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாம், என் ஊழியன், என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய பெற்றோர், என் உறவினர் நண்பர்கள் சுகமடைவாங்க. ஆண்டவரே, பல நாட்களாக தள்ளாடி நடக்கிற எத்தனையோ மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட்டு சுகம் கிடைக்காத நிலையில இதோ உங்களையே பார்த்து சுபிக்கிற ஆண்டவரே, ஆசுவதிங்க ஆசுவதிங்க. இந்த தேவனிடம் நம்மையும் ஒப்பு கொடுத்து சுபிக்கலாமா? சாமி என்னை பாருமே, பொன்னடி வைத்து பூமி இனிதை காக்குமே, என் மன்னவரே நீர்வா, என் மன்னவரே நீர்வா. விடுதலை பயண புத்தகம் 15:26 உன் கடவுளாகி ஆண்டவருடைய குரலுக்கு நீ அக்கறையுடன் செவி சாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கைகொண்டால் நான் எகிப்திற்கு வர செய்த கொள்ளை நோய்களை உண்மையில் வரவிட மாட்டேன், ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் தேவன். தேவன் சொல்லுகிறார் விடுதலை பயண புத்தகம் 23:25 நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை வழிபட வேண்டும், அவர் உன் உணவு தண்ணீர் இவற்றின் மேல் ஆசி வழங்குவார், அவர் உன் நடுவில் நின்று நோயை அகற்றி விடுவார். ஆண்டவர் நல்லவர், துன்ப நாளில் அவர் காவலரன் ஆவார், அவர் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார். நாகும் புத்தகம் 1:7 நாம் வாசிக்கிறோம், இக்காலத்திலே நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியுடுப்பிட தகுதியிட்டுவினை நான் எண்ணுகிறேன். ரோமியர்கள் புத்தகம் 8:18 நாம் வாசிக்கிறோம், பவுலுடைய குழந்தைகள் 2 4:17 நாம் அடையும் இன்னல்கள் மிக எளிதிலே தாங்கக்கூடியவை, அவை சிறிது காலம் தான் நீடிக்கும், ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சி விளைவிக்கின்றன, அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும். திருப்பாடல் 18:6 என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன், என் கடலை நோக்கி கதறினேன், தம்முடைய கோவில் நின்று அவர் என் குரலை கேட்டார், என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. இந்த நாளில் இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஜெபிக்கிற உங்களுடைய கதறல் ஆண்டவருடைய செவி கேட்டு என்று சொல்லுவோம், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுவோம். அந்த நூற்றுவ தலைவனை போல இந்த தேவனை கூப்பிடுவோம், ஆண்டவரே இதோ வந்திருக்கிறேன், ஆண்டவரே இதோ வந்திருக்கிறேன், நாடு செழித்திட இரக்கம் பெருகிட, ஆண்டவரே இதோ பாருங்க, ஆண்டவரே மன்னவரே நீர் வாருமே என்று சொல்லி ஜெபிக்கலாமா? நாடு செழித்திட இரக்கம் பெருகிட வேதம் துளங்கிட வேதனை எழுந்திட, நாடு செழித்திட இரக்கம் பெருகிட வேதம் துளங்கிட வேதனை எழுந்திட, எம் மன்னவரே நீர்வாருமே, எம் மன்னவரே நீர்வாருமே, கண்ணீரோடு நம்பிக்கையோடு சொபிங்க. இது இந்த திருவருகை காலத்துல, இதோ இந்த திருவருகை காலத்துல நம்மையே தயாரிக்கிற இந்த காலத்துல சொல்லுவோம், பலவிதமான கஷ்டங்களோடு பலவிதமான நோய் நொடிகளில் வாழ்வுள்ள கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இந்த நேரத்தில் நீங்க இருக்கிற இடத்துல நம்பிக்கையோடு ஜெபிங்க, தேவனால முடியாத ஒன்றுமே கிடையாது, இயேசுவால் ஆகாத ஒன்றுமே கிடையாது. அவரோ நம்முடைய குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம்முடைய தீச்சலுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு நிறைவாழ் வழிக்க அவர் தண்டிக்கப்பட்டார், அவர் தம் காயங்களெல்லாம் குணமடைகிறோம். நம்முடைய இரக்கம் அவர்களுக்கு துணை நின்று நலமளித்தது. சாலமோன் ஞானம் 16:10 நாம் வாசிக்கிறோம், இந்த நேரத்துல ஜெபிங்க, ஆண்டவரே ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லாம், என் பையன் நலமடை என்று சொன்ன அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிங்க. பச்சிலியோ கழும்போ அவர்களுக்கு நலமளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே உம்முடைய சொல்லே எல்லா மனதிற்கும் நலமளிக்கிறது. சாலமோன் ஞானம் 16:12 வாசிக்கிறோம், அவர் தம் வார்த்தை அவர்களுக்கு அனுப்பி அவளை குணப்படுத்தினார். இந்த நேரத்துல
இயேசு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தைகளை நம்மில் அனுப்பி நமக்கு குணத்தை தருகிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல தேவன் தொடுகிறார், தேவன் தொடுகிறார். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வல்லமை வெளிப்படுத்த ஆண்டவரே, இனி தொடுங்க ஆண்டவரே, இனி தொட்டு ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி, இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.